வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ் தேடலில் தகையணுங்கு உறுத்தல் காமத்துப்பால். ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் இதையே. அதாவது அறிவும் மனமும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுற பொழுது நான் தொடர்ந்து என் பொண்ணுகளை சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். ஏதோ ஒரு படிக்கிறேன் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் வருது. தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் நம்ம மனதை புரிஞ்சுக்கொள்வது. இந்த காமத்துப்பால்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இயற்கையில் ஏற்பட்ட இனப்பெருக்க நிலை. அது மனிதருக்கு மட்டுமே தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலங்குகள் அப்படி இல்லை, அது இனப்பெருக்க காலத்தோடு முடிச்சுக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அந்த தவறான சிந்தனையை கொண்டு போய் அதற்காக குழந்தைகளையும் செய்கின்ற ஒழுக்கம் தவறி போகின்ற நிலை ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தைகளும் 17 வயசு 14 வயசுக்கு மேலே கடந்த அத்தனை குழந்தைகளும் ஆண் பெண் இருவரும் இந்த திருவள்ளுவர் எழுதிய காமத்துப்பாலை புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆறறிவது அவற்றின் மனம். இப்பொழுது அந்த காமத்துப்பால் அறம் படிச்சிருப்பீங்க, பொருள் படிச்சிருப்பீங்க, ஆனால் காமத்துப்பாலை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. பள்ளி ஆசிரியர் கூட சொல்லித்தரதில்லை. ஆனால் காமத்துப்பால் என்பது ஒரு உயிர். எப்படி அறிவு என்பது ஒரு உயிர், அது ஒரு விளக்கம். அறிவு துன்பத்தை போக்குகின்ற கருவி. அதே போல் காமம் என்பது இனப்பெருக்கத்திற்கான அடிப்படை. அந்த காமத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுதான் விஷயமே. குழந்தையாக இருக்கிறப்போ படுக்கையில் சிறுநீர் கழிவோம், அதே 10 வயசாகிடுச்சுன்னா கழிவறிக்கை செல்வோம். அது மாதிரி தான் நாம் அந்த இயற்கையை ஒழுங்கு செய்து இயற்கை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த முயற்சி. இன்றைய தலைப்பு காமத்துப்பால். 1083வது குறளில் தகை அணங்கு உரைத்தல். தகை அணங்குன்னா அந்த பெண்ணினுடைய வடிவமைப்பை பற்றி பேசுதல். ஒரு தலைமகன் அப்படித்தானே. பிணையர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து. அணி எவனோ அதி அணி எவனோ ஏதில தந்து. இதுக்கு நாம் என்ன மாதிரி விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முழுக்குமான விளக்கம். பெண்மான் போன்று மடநோக்கும் நாணமும் உடைய இவளுக்கு. பெண்மான் போன்று மனமும் நாடமும். பெண்மான் போன்று மடநோக்கும் பார்வையும் மடநோக்கும் பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு வேறு அணிகள் தந்து அணிவிப்பது எதற்கு? நாணம்னா நல்லதுக்காக அமைதி அடைதல். நல்லதுக்காக நல்லது நாணம்னா ரெண்டு இருக்குது. தீயதை கண்டு பொங்குதல், நல்லது கண்டு ஆமோதித்தல். ஆக இந்த நாணம்ங்கிறது வெறும்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு உயிர் ஒழுக்கம் தான். சரி. மருண்ட பார்வையும் இயல்பான நாணமும் இவளது அழகுக்கு அழகு சேர்க்கும் போது வேறு அணிகள் ஏன் பூண்டுள்ளார் என தலைவன் தனக்குள் நினைக்கிறான். ஓ, அணிகள் வந்து வேறெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து இயற்கையான அந்த தேவைக்கேற்ப அந்த ஒழுக்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆபரணங்கள் நகைகள் போட்டு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு போலி விளம்பரங்களில் தான் அப்படி போயிட்டுருக்கு. பெண்மானை போன்று அழகிய கலங்க மற்ற பார்வையும் பெண்மானாக உள்ள நாணமும் ஆகிய இயற்கை கலந்து கூறுகளே இவள் பால் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இன்னும் ஆபரணங்களை அணிவித்து அவளது அழகை செயற்கையாக பொழிவுபடுத்த நினைப்பது ஏன் என்று எண்ணி பார்க்கிறான் தலைவன். மகிழ்ச்சியான தோற்றம் கொண்ட இவளது கண்கள் பெண்மானின் கண்கள் போல இவளுக்கு அழகு தெரிவித்தது. பெண் தன்மையை எடுத்துக்காட்டும் நாணம் என்னும் பண்பையும் இவளது களங்கமில்லாத பார்வையில் காண்கிறேன். இவற்றால் பொலிவு பெற்று இவள் பேரழகுடன் திகழ்கிறாள். இவ்விதம் அவளது புற உறுப்புகளின் அழகும் அக பண்பு நலன்களும் அவள் அழகுக்கு அழகு சேர்ப்பவனவாக ஆகுகின்றன. இயற்கையே அணியாக இருக்கின்ற போது இவளுக்கு வேறு ஆபரணங்கள் எதற்கு என்று இயற்கிறான். மடநோக்கு என்றால் என்ன? மடநோக்கு என்றால் என்ன? மடநோக்கு என்ற தொடர்புக்கு நோக்கு, நாணம், மடப்பம், மடநோக்கு, மருளும் இளம் பார்வை, மான் பார்வை, கள்ளமற்ற பார்வை, மெல்லிய நோக்கு, அச்சப்பார்வை, அழகிய பார்வை,
மருளும் மான் பார்வை நஞ்சு தன்மை உடைய பார்வை பெண்மானத்த பார்வை மருண்ட பார்வை என்றபடி உரையாசிரியர்கள் பொருள் கூறுகின்றனர். அடேங்கப்ப அதாவது இந்த மடநோக்குங்கிறது இவ்வளவு பொருள் இருக்கு. பரிமேலழகர் மடநோக்கு என்று சொல்லுக்கு அதாவது அஞ்சுதலுடைய எப்பொழுதும் அச்ச நிலையில் இருப்பானை கூட தோன்றுவதோடு அவை அகலமாக விரிந்து கலக்கமற்ற தன்மையுடன் காட்சியளிக்கும் மடநோக்கு என்று சொல்லப்பட்டதால் அரியா பார்வை அல்லது கலங்கமற்ற பார்வை என்பது பொருத்தமாகும். மடநோக்கு என்பது கலங்கமற்ற பார்வையை குறிக்கிறது. மடநோக்கு என்று சொன்னால் இந்த திருக்குறள்ல கலங்கமற்ற பார்வை இந்த திருக்குறள்ல 1089வது குறள்ல இந்த மடநோக்குன்னு சொன்னால் இவ்வளோ பொருள் இருக்குது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாதிரி பொருள் சொல்கிறாங்க. ஏன்னா இது காமத்து பால் சம்மந்தப்பட்டது. விபச்சாரிகள் ஒரு பார்வை இருக்கும், நல்ல ஒழுக்கமுடைய பெண்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அதே விபச்சாரிகள்னால் சொல்லவே தேவையில்லை. அதுக்கிட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய தன்மை இயற்கை அப்படிலாம் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் காலத்தில் தான் வந்து ஒழுக்கங்கள் என்று வருகிறது. ஆக இந்த ஒழுக்கம் தான் அந்த கட்டுப்பாடு. இயற்கையாக நமக்கு ஒழுக்கம் இருக்கும். மேலை நாட்டில் அந்த ஒழுக்கமெல்லாம் கிடையாது. கீழே நாட்டில் தத்துவம் இருக்குது, உயிர் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, ஒழுங்குபடுத்தல் இருக்குது. அதனால தான் நமக்கு தான் வந்து இந்த பொறுப்பு அதிகம். அதனால் தான் வந்து நம்ம வந்து தமிழர்கள் இந்த ஒழுக்கத்தன்மையை புரிந்து கொண்டு காமத்து பாலை புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் மேன்மை அடையணும். அது ஒழுக்கம் பண்ணா சுருக்கமாக என்ன சொல்கிறேன் சுருக்கம் ஏதாவது பெண்மான் போன்று மருண்ட பார்வையும் ஞானமும் உடைய இவளுக்கு வேறு அணிகள் தந்து அணிவிப்பது எதற்கு என்பது இக்குறிக்கு. ஆக இந்த ஒழுக்கமான பார்வை, கனிவான பார்வை, மிரட்சியான பார்வை இருக்கும் பொழுது அது வந்து நல்ல விளக்கம் கொடுக்கும். அதை விட்டு வெறுமனே நகைகள் போடுறேன். இப்போ இன்றைக்கு நகைகள் போடுறதுனால மட்டும் ஒரு ஒழுக்கத்தோடு நகைகளுக்கு எந்த வகையான உயிரும் கிடையாது, நகைகளுக்கு எந்த வகையான பார்வையும் கிடையாது. அது திருட்டு பார்வை உண்டாகும், இப்படிதான் உண்டாகுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி பெண்கள் என்னவன் கேட்டிங்கன்னா அதை போட்டுறதான் என்னமோ நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இயற்கையில் அப்படி கிடையாது. இயற்கை என்பது உயிர் அடிப்படையாக கொண்டது, இயற்கை என்பது அறிவு அடிப்படையாக கொண்டது. அப்போ அது வந்து பரிணாம வளர்ச்சி பெறும், உயிர் அறிவு பெறும், மனம் அறிவை பெறும். மனதுக்கு அறிவுரை சொல்லலாம், மனதிலிருந்து அறிவுக்கு புரிய வைக்கலாம். இப்படி ஒன்றுக்கொன்று புரிதல் இருக்கும். ஆனால் இந்த செயற்கையான உலோகங்கள் மேலே போடுறதுனால எந்த புரிதலும் தராது, எந்த உயிர்களையும் தராது. அதனால் புரிந்து கொண்டு இந்த இயற்கை தன்மை புரிந்து கொண்டு எல்லோரும் மேன்மை அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.